இந்த டாப் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க சோ இந்த நல்ல திக்னஸ் வந்துச்சு நீங்க சோ இப்ப இந்த நாலு மோல்லியும் நான் ஃபில் பண்ணிட்டேன் பண்ணி காட்றேன் சோ பாத்தீங்கன்னா நல்ல செட் ஆயிருச்சு குல்ஃபி இவ்வளவு தான் அப்படியே கட் பண்ண போறோம் ஒரு நாலு பீஸா கட் பண்ணிக்கோங்க சோ நல்ல ஹார்டா இருக்கு फ्रेंड्स वेलकम टू बीए फैमिली ना उंगा सुकना பேசுறேன் மறுபடியும் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான டிஷ்ஷோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அது வேற ஒண்ணும் இல்ல orange kulfi சோ இந்த pandemic situationல நம்மளால வெளிய போய் ஐஸ்கிரீம்ஸ் kulfi இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட முடியாது அது நம்ம வீட்லயே प्रिபெயர் பண்ணி சாப்பிடுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்தியும் கூட சோ இந்த டிஷ் வந்து பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐகானையும் press பண்ணிக்கோங்க अब ना पड़े वीडियो नोटिफिकेशन वो सो एपी पड़े पाक आना स्किपन पांग अच्छा चिंसा उूस्फुला वाँ एपी पड़े पाक ऑरेंज कुल्फी नाल ऑरेंज पाल और लिटर सुगर और कप नट्स बादाम फुट कलर अब 100 ग्राम मिल्क पाउडर फ्रेश क्रीम सो फर्स्ट इन टॉप मात्रम कुछ कट पण्णिक्कोंगे सो दैट नम्म उल्ल इरुक्क पल्प वंदु रिमूव पण्रदुक्कु ईसिया इरुक्कुम सो इंद मारी इंद मेल काम्ब इरुक्क इडत्तुल लाइटा कट पण्णिक्कोंगे इप्पो वंदु नम्म इंद उल्ल इरुक्क पल्प मात्रम तनिया एडुत्तु वच्चुक्कलाम எல்லாமே நல்லா நம்ம எடுத்தாச்சு அதோட இந்த லேயரையும் அப்படியே கிளியர் பண்ணிருங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த அழகா அந்த ஷெல் மட்டும் இருக்கும் இது அப்படியே நாங்க நம்ம மூடி வச்சிரலாம் சோ இப்போ வந்து நம்ம அந்த எல்லா ஆரஞ்சுல இருந்த பல்போட சேர்ந்து அந்த ஜூஸியும் தனியா செப்பரேட் பண்ணியாச்சு சீட்ஸ் ப்ளஸ் அந்த நார் எல்லாமே தனியா எடுத்து வச்சிட்டோம் இது வந்து வேஸ்ட் இத மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க தனியா ஃபர்ஸ்ட் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா மோல்டும் எடுத்தாச்சு நல்லா கிளியரா இருக்கு பாத்தீங்களா ஆனா மூடியில இருக்க அந்த மேல் பாகத்துல இருக்க இத வந்து நீங்க ரிமூவ் பண்ணவேண்டாம் ஏனா அது வந்து நம்ம க்ளோஸ் பண்றப்ப அந்த கேப் வரும் அதனால அது மட்டும் அப்படியே வெச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வெச்சிருங்க நாம அது प्रिபெயர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மோல்ல நம்ம ஊத்தி வெச்சுக்கலாம் சோ இதே மாதிரி எல்லா இதையும் எடுத்துட்டேன் சோ இந்த மோல்டுக்குள்ள நம்ம குல்ஃபி ஃபில்லிங் प्रिபெயர் பண்ணனும் அது எப்படி பண்றதுன்னு நாம பார்க்கலாம் சோ இப்போ வந்து நம்ம குல்ஃபி प्रिபெயர் பண்றதுக்கு pan வெச்சிரலாம் இதல வந்து 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பாயில் ஆகட்டும் இது வந்து கிளறி விட்டுட்டே இருங்க அப்பதான் பால் ஆட கட்டாது சோ நம்ம குல்ஃபில வந்து அந்த ஆட இல்லாம இருக்கதுக்காக நம்ம அப்படியே ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் பாயில் ஆனதுமே நம்ம வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் சோ 1 லிட்டர் பால் எடுத்தீங்கனா ஒரு 100 கிராம்ஸ் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி 100 கிராம்ஸ் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணனும்
இந்த ஆரஞ்சுலேயே நம்ம நேச்சுரலாகவே ஆரஞ்சு மோல்டில் வந்து இந்த குல்ஃபி ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா பாலெலாம் காய்ச்சிட்டு இதை ஒரு வாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் வந்து பாலில் ஆட் பண்ணுறப்ப இதாயிருமே தெரிஞ்சிருமே அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம காய்ச்சிடலாம். ஸோ இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அந்த லம்ப்ஸ் கட்டாது. பால் பவுடர் ஆட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக 200 கிராம்ஸ், இதில் ஹாஃப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு லம்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த ஃப்ரெஷ் க்ரீமும் இந்த திக்னஸ்ஸாக இருக்கும், இது நல்லா திக்காகணும் இந்த மிக்சர் வந்து. லம்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி கரைச்சி விட்ருங்க. ஸோ இப்போ சுகர் நம்ம ஆட் பண்ணிடலாம், இது நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக கொதி வந்துருச்சு, ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா ஒரு ஃபுல் கப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க, ஸோ தட் அது வந்து நல்லா கரையட்டும். இந்த சைட்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அங்கே வந்து பால் ஆட கட்டிடும். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இது பொங்கி வர்றப்போ வந்து நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணணும். அப்படியே இது சிம்லியே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த நல்லா கொதி வந்துச்சு, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட் கலர் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நல்ல திக்னஸ் வந்துச்சு, நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க, நல்லா திக்காயிடுச்சு. இந்த மில்க் மேட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கூல் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவர் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா செட் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1 ஹவர் கூல் பண்ணுங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், அந்த பல்போடு இருக்க ஆரஞ்சு ஜூஸு. ஸோ இப்போ இந்த குல்ஃபியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஒரு 1 ஹவர் நல்லா கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன், 1 ஹவர் கழித்து பார்க்கலாம். ஸோ இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, நம்ம இது திறந்து பார்த்துடலாம். நல்லா செட் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு.
ஒருவாட்டி நல்லா mix பண்ணி விட்டுலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க ஆரஞ்சு ஜூஸ் அந்த பல்போட இருக்க ஆரஞ்சு ஜூஸ் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுருங்க அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து எல்லா பக்கமும் நல்லா blend ஆற மாதிரி mix பண்ணி விட்டுருங்க அது ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருந்த அந்த குல்ஃபி மிக்சரோட இந்த ஆரஞ்சு ஜூஸையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ இதோட நம்ம பொடியா நறுக்கி வச்சிருந்த nuts ना वो बदाम फ्लेवर के सो इतना आड पड़ी के उपम ना मिक्स पड़ी विटर सो नट्सा ना मिक्स पड़िया कंसिस्टेंसी वर्प नम्बर वरज मोल नम्बर वो फिल पड़ा पाती नाम कट पड़ी एचरको ओपन पड़े नाम फिल्लिंग वो ऊतरल नाम ऊती இத வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் நான் ஏன் வந்து இந்த இது எடுக்கலனா ஃப்ரீஸ் பண்ண பிறகு இதோட நேச்சுரல் फ्लेवर வந்து மாறாம இருக்கும் அதனால தான் நாம வந்து இந்த மேல இருக்க அந்த போஷன்ல வந்து ஆரஞ்சு எடுக்கல சோ இத வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து 8 hours நாம வந்து ஃப்ரீசர்ல வச்சிரலாம் சோ மறுநாள் காலையில நைட் நீங்க பண்ணீங்கனா மறுநாள் காலையில எடுத்து பாத்தீங்கனா அழகா செட் ஆயி வந்திருக்கும் சோ இதே மாதிரி நம்ம எல்லா ஆரஞ்சுலயும் ஃபில் பண்ணி வச்சிரலாம் सो इत आरेंज वो मारे और बउल वो अब अभी वो की विम इतमी फिल पड़े क्लोज पड़ी वे बउलो अब फ्रीजर वो நம்ம பிளாஸ்டிக் மோல்ட்ஸ்ல யூஸ் பண்றத விட இந்த மாதிரி நேச்சுரலாவே அந்த ஃப்ரூட்டோட மோல்லே நம்ம ஊத்துனோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இப்போ நம்ம எல்லா இதுலையுமே ஃபில் பண்ணி வச்சாச்சு இந்த எக்ஸ்ட்ரா எக்ஸசா இருந்ததுன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃபில்லிங்கில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி அப்படியே கூட வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த நாலு மூணுலேயும் நான் ஃபில் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு 8 hours நம்ம வந்து ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ நைட் நான் பண்ணி வச்சுருக்கேன் காலையில் நம்ம இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஆரஞ்சு குல்ஃபி வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு अब ना फ्रीसा ना उपन पड़ी काटे पाती ना सेट आफी
எல்லாமே நல்ல பக்கவா செட் ஆயிருச்சு. சோ இப்போ இந்த ஆரஞ்சு குல்ஃபி கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சோ இது நம்ம வந்து அப்படியே தோளோட தான் அப்படியே கட் பண்ண போறோம். ஒரு 4 பீஸா கட் பண்ணிக்கோங்க. சோ நல்ல ஹார்டா இருக்கு. நம்ம இப்படியே இதை வந்து சர்வ் பண்ணலாம். இதை அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்ற மாதிரி நல்லா சர்வ் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ எப்பவுமே ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுறதை விட இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். இது ஒரு நல்ல டெசர்ட் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். சோ இப்போ இதை வந்து ஸ்ரீஷா ட்ரை பண்ணி சொல்வா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. இது அப்படியே கூட நீ எடுத்து அப்படியே சாப்பிடலாம். ஓகே. சோ இனிமேல் ஆரஞ்சு பதில இந்த மாதிரி கொடுத்துருங்க. நாங்க நல்லா சாப்பிடுறோம். அப்படியே நான் சாப்பிட போறேன். ஒரிஜினலா ஒரு ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்கு. மேல அந்த மூடியில அந்த ஆரஞ்சுல அம்மா எடுக்கல. அந்த ஆரஞ்சு ஜூஸ்ல இதுல வந்தனால அப்படியே ஆரஞ்சோட ஒரு ஃப்ரூட் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. செமையா இருக்கு. சோ ஆரஞ்சு வந்து மில்க்கோட சுகரோட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த நட்ஸ்லாம் இருக்கும்போது சூப்பரா இருக்கு. இத பாருங்க உங்களுக்கு செமையா இருக்கு. சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்கு. சோ கண்டிப்பா இத நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நீ சாப்பிடு. இல்ல சூப்பரா செமையா இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ உங்க கெஸ்ட்க்கு யாருக்காவது ஒரு சர்ப்ரைஸா நல்லா ஏதாவது டிஃபரெண்டா செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. சரியா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.